தென் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு பெல் ஐக்கான் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ஆல் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது கரெக்டாக அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து சேரும். நாம் ஒவ்வொரு வாரமும் ஒரு அரிய ஜோதிட செய்தியுடன் உங்களை சந்தித்து வருகிறோம். அந்த வகையில் இந்த வாரம் நாம் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளவிருக்கும் ஜோதிட செய்தி, திருமணத்தில் ஏழாம் இடத்தின் ஒப்பீடு அவசியம் ஏன்? திருமணம் செய்யும் பொழுது இரண்டு பேருடைய ஏழாம் இடத்தை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும், ஏன்? ஆண் பெண் இருவர் ஜாதகத்திலும் நம்ம 10 பொருத்தங்கள் பார்த்துட்டு 12 பொருத்தம் இருக்குது, 10 பொருத்தம் இருக்குது அப்படிங்கிறதோட விட்டுறக்கூடாது. ஏன்னா அந்த நான் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறது போல் அந்த 12 பொருத்தங்கள் 10 பொருத்தங்கள் அப்படிங்கிறது இரண்டு நட்சத்திரங்களுக்கு இடையே உள்ள பொருத்தமே ஒழிய இரண்டு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே உள்ள பொருத்தம் அல்ல. அப்போது ஆண் பெண் இருவருக்கும் பொருத்தம் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத எதை வைத்து ஆராய வேண்டும் அப்படின்னிங்கன்னா, ரெண்டு பேருடைய ஏழாம் இடத்தை நன்கு ஆராய வேண்டும். ஏழுக்குரியவர் பலம் பெற்று ஏழாம் இடத்தை சுபர் பார்வை பார்ப்பது நல்லது. ஒருவருக்கு ஏழாம் இடத்தில் பாவ கிரகங்களிலிருந்து ஏழுக்குரிய ஒரு பலமாகி இருந்தால் அவருக்கு துணையை எப்படி தேர்ந்தெடுப்பது? சரி, ஏழாம் இடத்துல சுபர் பார்க்குறாங்க, ஏழாம் அதிபதி வலுவாக இருக்கிறாரு, ரைட், அவருக்கு ஈஸி. இப்போ ஏழாம் இடத்தில் பாவ கிரகங்களிலிருந்து ஏழாம் இடத்தை பாவ கிரகங்கள் பார்க்குது, அப்படி இருக்கிறவங்களுக்கு எப்படி துணையை தேர்ந்தெடுப்பது? உதாரணமாக ஏழுக்குரியவர் ஒருவர் ஜாதகத்தில் 3, 6 அல்லது 8 இடத்தில் மறைந்திருந்தால் அந்த ஜாதகத்தில் ஏழுக்குரியவர் பலம் பெற்று சுபர் பார்வை பெற வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துங்க, ஏழாம் இடத்திற்குரியவர் 3 இடத்திலோ 6 இடத்திலோ 8 இடத்திலோ மறைகிறார் அப்படின்னா அவருக்கு 7 அதிபதி பலவீனமாக இருக்கிறாரு, 7 வீட்டின் அதிபதி பலவீனமாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அந்த வகையில் அந்த ஜாதகரை பார்க்கும் பொழுது அப்போ 7 இடத்தை வேறு ஏதாவது சுபகிரகங்கள் பார்க்குதா அப்படின்னு அந்த ஜாதகத்தை ஆய்வு செய்தல் வேண்டும். அப்படி ஆய்வு செஞ்சு அப்படியும் இல்லை, 7 இடத்தை சுபர் கிரகங்கள் பார்க்கவில்லை, 7 அதிபதியும் பலவீனமாக இருக்கிறார், 7 அதிபதி 3, 6, 8 இடங்களில் மறைகிறார், 3, 6 அல்லது 8 இடங்களில் மறைகிறார், 7 இடத்தை எந்த சுபகிரகமும் பார்க்கவில்லை, அல்லது 7 இடத்தை சனியோ செவ்வாயோ பார்க்கிறது அப்படின்னா அந்த ஜாதகனுடைய 7 பாவம், அதாவது திருமண பாவம் வலிமை குன்றியதாக இருக்கிறது என்று அர்த்தம். அப்போது அவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, வெறும் பொருத்தங்களோடு நின்றுவிடக்கூடாது. அந்த 7 இடமும் பலவீனமாக இருக்கிறது அவருக்கு, 7 அதிபதியும் பலவீனமாக இருக்கிறார் என்றால் அதை சரி செய்ய முடியுமா அப்படின்னா, சரி செய்யலாம். எப்படி என்றால், 7 இடம் சுபர் பார்வை பெற்ற ஒரு ஜாதகத்தை சேர்க்க வேண்டும். அதாவது 7 இடம் பலமாக உள்ள ஒரு ஜாதகத்தை அவருக்கு சேர்க்கணும். 7 இடம் அல்லது 7 அதிபதி பலமாக உள்ள ஒரு ஜாதகத்தை அவருக்கு சேர்த்து வைத்தால் அந்த இருவர் வாழ்விலும் எந்த இவருக்கு 7 இடம் பலவீனமாக இருக்கிறதுனால அந்த திருமண வாழ்க்கையில் எந்த பெரிய பிரச்சனைகளும் ஏற்படாது. அப்போது 7 இடத்தில் பாவ கிரகங்கள் இருப்பது, 7 இடத்தை சனி செவ்வாய் பார்ப்பது, அல்லது 7 இடத்திற்குரியவர் 3, 6, 8 மறைவது போன்ற நிகழ்வுகளோடு 7 அதிபதி ரெண்டும் பலவீனமாக உள்ள ஒருவருக்கு 7 இடம் பலமாக உள்ள ஒரு ஜாதகத்தை அல்லது 7 அதிபதி பலமாக உள்ள ஒரு ஜாதகத்தை சேர்க்கும் பொழுது அவருடைய பலவீனம் சரி செய்யப்பட்டுவிடும். சரி, 7 இடம் பலமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம், 7 இடத்தை சுபகிரகம் பார்க்கலாம், அல்லது 7 அதிபதியை சுபகிரகம் பார்த்தா அதுமாரி ஒரு ஜாதகத்தை இந்த 7 இடம் பலவீனமாக உள்ள அவருக்கு சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னிங்களா, இல்லாட்டி அந்த பெண்ணுக்கோ ஆணுக்கோ சேர்த்து வைத்தோம் என்றால் இருவருடைய வாழ்விலும் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் ஸ்மூத்தாக போகும். நன்றி, வணக்கம்.